அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த சத்துணவுத்துறை வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சத்துணவுத்துறை வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேகன்ஸ் வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 வேகன்ஸ் வந்து இதுக்கு வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, ஸோ யாரெல்லாம் வந்து இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம், ஸோ எவ்வளோ வேகன்ஸ் வந்து இதில் வந்து வெளியிட போகிறாங்க, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம், ஸோ என்ன வயது வரும் வந்து இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சத்துணவுத்துறை வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து ஓவரால் தமிழ்நாட்டில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,900 வேகன்ஸ் வந்து இதுக்கு வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்கு வந்து ஒரு மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 300-600 பார்த்தீங்கன்னா வேகன்ஸ் வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ வந்து வேலையை பொறுத்தளவுக்கு இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான போஸ்டிங் இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்துணவு அமைப்பாளர், சமையலர், சமையலர் உதவியாளர், இந்த 3 விதமான போஸ்டிங் வந்து இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3 விதமான போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண என்ன வேகன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 3 விதமான போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி குவாலிஃபிகேஷன் வந்து இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சத்துணவு அமைப்பாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிடலாம், நீங்கள் வந்து அதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ சமையலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 8th முடிச்சிருந்தாலே நீங்கள் வந்து அதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து இது சமையலர் உதவியாளருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 5th முடிச்சிருந்தாலே அந்த வேலைக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போஸ்டிங் வரையாக வந்து வேரிசன் வந்து ஆகுது. நீங்கள் வந்து எதுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ ஸோ அந்த கல்வி தகுதி நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக வந்து கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மூலமாக தான் வந்து அப்ளை பண்ணோம். ஸோ உங்களுடைய மாவட்டத்துக்கு வந்து எவ்வளோ வேகன்ஸ் வந்து இருக்குது அப்படி தெரிஞ்சுக்கிட்டு ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸாமும் கிடையாது. ஸோ எந்த ஃபீஸும் கிடையாது. ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு மூலமாக தான் இதுக்கு வந்து செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ பெண்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.